நான் என்னோட வெற்றிகளை கொண்டாடினதே இல்லை. சாய்னாவோட நிழலாவே என் பயணம் போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். எவ்வளவோ சாதிச்சேன், ஆனால் அந்த நொடிகளை நான் என்ஜாய் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு இப்போ தான் புரியுது. நான் நம்பர் டூ தான் அப்படின்னு எனக்குள்ளேயே சொல்ல, என்னை சுற்றி உள்ளவங்களும் அதையே சொல்ல, நம்பர் ஒன்னான சாய்னா கூட எப்பவுமே கம்பேர் பண்ணி பண்ணி எனக்கு மன நிறைவு அப்படின்றது எப்பவுமே இருந்ததே இல்லை. இப்போ வருடங்களோட அதை கொஞ்சம் மெச்சியோர்டாக தள்ளி நின்று பார்க்கும்போது தான் தெரியுது நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்றது. இந்த தப்பை நீங்கள் யாருமே பண்ணாதீங்க அப்படின்னு சுட்டி காமிக்கிறாங்க அதித்தி முத்தாக்கர். சாய்னாவோட காம்படிட்டரா, அப்போது இப்போவும் பேட்மிண்டன் விளையாடுறாங்களா, என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பல கேள்விகளுக்கான விடை தான் இந்த பதிவு. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த தப்பை நாம் பண்ணியிருப்போம். ஆனால் அப்படி பண்ணாதீங்க அப்படின்றத சுட்டி காமிச்சு அவங்களோட வாழ்க்கை அனுபவங்களின் மூலமாக சொல்ல வராங்க அதித்தி முத்தாக்கர். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ஒரு டேக்அவே இருக்கிற ஒரு மோட்டிவேட்டிங் பதிவு தான் இது. ரெண்டாயிரத்தி பத்து காமன்வெல்த் கேம்ஸில் சில்வர் மெடலிஸ்ட், வேர்ல்டு ஹையஸ்ட் ரேங்கிங் நம்பர் 27. பல்வேறு இன்ஜுரிகள் அவங்களுக்கு இருந்தாலும் கண்டினியூஸாக 5 நேஷ்னல் சாம்பியனை வின் பண்ணியிருக்காங்க. இப்படி வின் பண்ணுற 3வது இந்திய பெண் இவங்க தான். இந்த மாதிரி பல்வேறு சாதனைகள். ஆனால் இப்போது அதித்தி பேட்மிண்டன் விளையாடுறது இல்லை. என்னாச்சு அவங்களுக்கு? மீடியா அவங்கள கண்டுக்கலையா? பூனேல நடுத்தர குடும்பத்தில் பிறக்கிற நம்ம அதித்தியோட அப்பா ஒரு கனரா பேங்க் எம்ப்ளாயி. படுசுட்டியாக இருக்கிற அதித்தியை திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக தான் பேட்மிண்டன் சேர்த்து விடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ஆச்சரியமான விஷயங்கள் தான். தொட்டது எல்லாமே வெற்றி. எந்த கேம் விளையாடுறாங்களோ அதில் கண்டிப்பாக இவங்க தான் வின்னர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். 17 வயசு வரைக்கும் நேஷ்னல் லெவலில் எல்லா ஏஜ் கேட்டகரியிலையுமே வின்னர் இவங்க தான். இந்தியாவோட நம்பர் 1 பேட்மிண்டன் பிளேயர் அப்படின்ற பட்டமும் இவங்களுக்கு தான் இருந்திருக்கு. உலகம் எப்பவுமே நம்பர் 1 தான் கொண்டாடும். நம்பர் 2 இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகளும் கிடைப்பதில்லை, அங்கீகாரங்களும் கிடைப்பதில்லை. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. சப்ஜூனியர் நேஷனலில் அதித்தி சாய்னா நெஹ்வாலை வின் பண்ணுறாங்க. இந்த காட்சி சாய்னா அப்படின்ற படத்தில் ஒரு சின்ன சீனாக வரும். சாய்னா அதித்திட்ட தோல்வி அடைஞ்சதுக்காக சாய்னாவோட அம்மா ரொம்ப கோபமாக சாய்னாவை அறைய போகிறாங்க. இந்த காட்சியும் அந்த படத்தில் இருக்கு. அதித்தியோட மனசில் பழைய நினைவலைகளை கொண்டு வந்திருக்கு. அதித்தி மாதிரி ரன்னரப்பா நம்பர் 2 இருக்கிறவங்களோட வாழ்க்கை கதைகளும் வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக இந்தியன் எக்ஸ்பிரஸில் அதித்தி ஒரு அற்புதமான பதிப்பை வெளியிட்டிருக்காங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது நான் இந்தியாவோட நம்பர் 1 பேட்மிண்டன் பிளேயராக இருந்த வரைக்கும். அதுக்கப்புறம் இன்ஜுரினால் முடங்கினப்போ சாய்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டாங்க. அங்கேருந்து தான் வாழ்க்கை என்னை புரட்டி போட ஆரம்பிச்சுது. இன்னொருத்தங்க ஒன்றை விட நல்லா பண்ணுறாங்க அப்படின்றத என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. இன்ஜுரி அப்படின்றது அத்லட்டோட வாழ்க்கையில் ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம்தான். நான் துவளலை, திரும்பியும் வந்தேன். 2002 ஜூனியர் நேஷ்னலில் சாய்னாவை வின் பண்ணேன். உலகம் அப்பவும் சாய்னாவோட வெற்றிகளை தான் என் காதில் திருப்பியும் ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. அடுத்து என்னோட இலக்கு சாய்னாவாக தான் இருந்தாங்களே தவிர என்ன நான் முன்னேற்றி காட்டணும் அப்படின்ற தாட் எனக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறமும் இன்ஜுரி, பட் நான் துவளலை, திருப்பியும் வந்தேன். பிட்ஸ்பர்கர் ஓப்பனில் வெற்றி அடைஞ்சேன். ஆனால் அந்த வெற்றியை கூட என்னால் ருசிக்க முடியலை. ஏன்னா சாய்னா நம்மளை விட ரேங்க்ல இப்போ பல மடங்கு வளர்ந்துட்டாங்க அப்படின்ற எண்ணம் அந்த வெற்றியை கூட எனக்கு ரசிக்க முடியாமல் பண்ணிருச்சு. நான் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் சாய்னாவோட நிழல்ல இருந்து வரவே முடியலை. அவங்க நிழலை துரத்திக்கிட்டு போயிட்டே இருந்தேன். உண்மையிலேயே சாய்னா ஒரு மிகப்பெரிய நல்ல பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க விமன் பேட்மிண்டனுக்கு. அவங்க விளையாடின இந்த காலம் கோல்டன் எரா அப்படின்னே நான் சொல்லலாம். நல்ல விஷயம்தான். ஆனால் நம்பர் 2 இருக்கிற பெயினை சொல்லவே முடியாது. சாய்னா ஒலிம்பிக்ஸில் மெடல் வாங்கினப்போ அதித்தியோட ரெக்கைகள் ஒடிந்து போச்சு. ஒன்று, உடலில் இருக்கிற காயம் அவங்கள முன்னேற விடலை.
ரெண்டாவது மனசும் வேண்டான்னு முடிவு பண்ணிடுச்சு. போதும்பா, இதெல்லாம் போதும், பேட்மிண்டன்லேருந்து ஒதுங்கிடலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. யுஎஸ் போகிறாங்க, அங்கே போய் எம்எஸ் டிகிரி பண்ணுறாங்க, எம்எஸ் இன் பப்ளிக் அஃபேர்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸாஸில். வாழ்க்கை ரொம்பவே மாறிப்போச்சு. அங்கே அவங்க ப்ரொஃபஸர்ஸ் முன்னாடி, அவங்க கூட படிக்கிறவங்க எல்லார் முன்னாடியும் இருக்கிறப்ப தான் தெரியுது அவங்க எவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ தான் உணர ஆரம்பிக்கிறாங்க, என்னோட வாழ்க்கை பாடத்துக்கு என்னோட அத்லெட்டிக் பயணம் ஒரு பிடிமானமாக, ஒரு உரமாக இருந்திருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். கல்யாணம் அப்படின்னு வந்தப்போ கண்டிப்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்பவே தெளிவாக இருந்தேன். ஏன்னா திருப்பியும் அந்த நினைவலைகள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஐடி பேக்ரவுண்டில் இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டுருக்கு. இப்போது எங்கள் வீட்டில் பேட்மிண்டன் பற்றின பேச்சுகளே கிடையாது. அகத்யா அப்படின்ற ஒரு குட்டி அழகான பையனுக்கு அம்மாவாக இருக்கிறேன், மன நிறைவோடு வாழ்கிறேன். ஆனால் பெண்களோட பங்களிப்பு ஸ்போர்ட்ஸில் இருக்கணும் அப்படின்றதுக்காக மறைமுகமாக நான் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் இன் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் எக்கோசிஸ்டமில் நான் ஒரு மிகப்பெரிய வாலண்டியராக இருக்கேன். ப்ரோக்ராம் ஹெட் அட் சிம்லி ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் ஃபார் விமன் இனிஷியேட்டிவ், அதுலேயும் நான் பங்கெடுத்துட்ருக்கேன். பெண்கள் இன்னும் ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய வரணும் அப்படின்றது தான் என்னோட எண்ணமாகவும் இருக்குது, அதை நோக்கி தான் என்னோட பயணமும் இருக்குது. அதித்தி மாதிரி சாய்னா அப்படின்ற நம்பர் ஒன்னோ, இல்லை நம்ம வாழ்க்கை சூழலில் யாராச்சும் ஒருத்தரை துரத்தி துரத்தி அவங்கள நம்ம பீட் பண்ணணும் அப்படின்றத நினச்சி நினச்சி நம்ம வாழ்க்கையை நாம் வாழ மறந்துடுறோம். இந்த நொடி நமக்கானது, அதை என்ஜாய் பண்ணுவோம் முதல்ல அப்படின்றத ரொம்ப அழகாக தெளிவாக உணர்த்துது அதித்தியோட இந்த வாழ்க்கை பயணம். இந்த மாதிரி நல்ல பதிவுகளை இன்னும் தொடர்ந்து காண நம்ம சேனல் விண்மீன் 3.0 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நாம் அனைவரும் இணைந்திருப்போம்.